பொன்னமராவதி அருகே கீழவேகுப்பட்டி கிராமத்தில் ஏகாளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கீழவேகுப்பட்டி கிராமத்தில் ஏகாளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் பெருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, வடமாடு என எண்ணற்ற பல ஊராட்சிகளிலும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. 2022 மே மாதம் வரை இதுபோன்ற வீர விளையாட்டுகள் முடிவடைவதனால் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், மஞ்சுவிரட்டுக்கான மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கீழவேகுப்பட்டியில் பொதுமக்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் ஏராளமானோர் ஒன்று குவிந்தனர். கீழவேகுப்பட்டியில் கோவிலில் வழிபாடு செய்த பின்பு ஊர் முக்கியஸ்தர்களால் ஜவுளி எடுத்து வரப்பட்டு கீழவேகுப்பட்டி பெரிய கண்மாயில் அமைந்திருக்கும் மாட்டுத் தொழுவத்திலிருந்து திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது. மஞ்சுவிரட்டு விழா கமிட்டியார்கள் சார்பாக பங்கேற்ற காளைகளுக்கு வேஷ்டி துண்டுகள் அணிவிக்கப்பட்டு பின்னர் பெரிய கண்மாயில் துள்ளி குதித்து ஓடிய காளைகளை இளைஞர்கள் கட்டி தழுவி அடக்கி பிடித்து விளையாடினர். இதில் வேகுப்பட்டி, காட்டுப்பட்டி, பி உசிலம்பட்டி உள்ளிட்ட கிராம முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மஞ்சுவிரட்டு போட்டியினை சிறப்பாக நடத்தினர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. மஞ்சுவிரட்டில் கலந்து கொண்ட காளைகளை அடக்கும் போது 6 நபர்களுக்கு லேசான சிறு காயங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொரு மாட்டுக்கு மட்டும் கொடுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு மட்டும்